السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله اللي هي question جو جسرة question number 34 right question number 34 لا நல்ல கேள்வி ஒரு ஆள் என்ன செய்யறாராம் ஒரு போல் ஒன்று ப்ரொஜெக்ட் பண்ண போறாரு ஒரு டார்கெட்டுக்கு டார்கெட்டுக்கும் இவருக்கும் இடையில இருக்கிற ஹைட் படம் போட்டிருக்கோ கேள்வி வாசிப்ப முடியறேன் படம் போட்டிருக்குது 5 மீட்டர்னு சொல்லி இவர் தொழிக்கு மேலே போய் கொண்டிருக்கிறாராம் இந்த தொழில் போயிட்டு இருக்கிறது போல 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 ஓட பாப்போம் க்வெஸ்சனை வாசிப்போம் ரூபே தக்வன பரிதி கிரீடகே 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 நியத வேகம் திரஸ்லேச புலவ மற்றும் கமன் கரண தொழியாக் மத பந்துவாக் அதிவ சிட்டி பந்துவ தம அத் மட்டமே 5 மீட்டர் சிரஸ்லேச உசின் பிஹிட்டி தொண்டுவக் தொழின் கமன் கரவி மட்ட அபேட்சா கரணியே தொண்டுவ தொழின் கமன் கரண விட்ட பந்துவ திரஸ்லேச சலனையை வேணா பருதி அப்படின்னா இவர் இந்த இடத்துல இருந்து போல வந்து ப்ரொஜெக்ட் பண்ண நினைக்கிறாரு இதுக்குள்ளால போகணும் அண்டு ஆனா இதுக்குள்ளால போகணும் என்றால் எப்படி போகணும் அவர் எதிர்பார்க்கிறார் இந்த க்ரஸ் பண்ண போக போக்குள்ள இப்படி ஃபிளெக்டா போகணும் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த இடத்துல மேக்சிமம் ஹைட் 5 மீட்டர் அது ரீச் பண்ணி அது பொருட்கள் இறங்குற மாதிரி ப்ரொஜெக்டைல ஆக டொப்பா அதை அடைஞ்சிருக்கணும் அப்படின்னா இப்போதான் ஃபிளெட்டாக போகக
ஸ்ரீகன் ஸ்ரீராஸ் பிரவேகே சங்கரச்சகையின் யுத்துவ பிரட்சேபனே கரை. அதனால விளையல் இப்போ இவர் என்ன செய்ய போறாருன்னா, இந்த வீசுற நேரத்தில் இவர்த இவர் சார்பாகவன் இந்த மனிதன் சார்பாக அப்படின்னா இவர் ரெஸ்டில் இருக்கிறார் என்று கற்பனை பண்ணினால் அவர் சார்பாக 15 m/s வெலோசிட்டியோட கிடை அதாவது என்ன ஹொரிசோண்டல் வெலோசிட்டியோட இவர் ப்ரொஜெக்ட் பண்ணுறார். சரிதானே? இப்போ முதலாவது கொஸ்டின் வந்து பந்துவே ஆரம்பக சிரஸ் பிரவேகிய பிரவேக சங்கரச்சகையை ஒப்பமானது. பந்துவம் உதாகரி ரெண்டாவது கேள்வி, பந்துவம் உதாகர கொப்பமன காளையகிட்ட பசு எஹி ஏய தொண்டுவ துணி கமன்கராயு. மூணாவது கேள்வி, ஒவ்வொரு தொண்டுவட்ட கொப்பமன துணி மேத்தகின் சிட்ட பந்துவம் உதாகரியை யுத்துவிடு. சரி, இவர் ரெண்டாவது கேள்வி வந்து பந்துவம் உதாகர கொப்பமன காளையிட்ட பசு எவ்வளோ வீசினத்துக்கு போகிறோம் எவ்வளோ நேரத்துக்கு போகிறோம் இது இதுக்குள்ளால் போகும்ன்றது ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி வந்து இவர் வீசுகிற டைம் இந்த தொண்டு இதில் இருந்து இவர் எவ்வளவு தூரத்தில் இருந்து கொண்டு அதை வீசி இருக்கணும் இதில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்க நேரம்ன்றது கேள்வி. நான் பாருங்கோ இப்போ இந்த இடத்துல இவர் சார்பாக பந்து வீசப்பட்ட வேகம் வந்து 15 m/s. ஆனால் ஏற்கனவே இந்த பந்து இந்த தொழில தான் பயணம் செஞ்சுட்டு இருந்துச்சு. இப்போ வீசுறதுக்கு முன்னால் அந்த பந்துக்கு 10 m/s வெலோசிட்டி ஒன்று இருந்துச்சு. சரி, இவர் சார்பாக 15 வரை இவர் கொடுத்து வீசுறாரு. சரி, அப்போ 15 இவர் சார்பாக வீசப்பட்டுச்சுன்னு சொன்னார். மொத்தமாக இப்போ பந்து வச்சுட்டு இருக்கிற வேகம் வந்து இந்த 10 சேர்ந்து வர வரும். சரி, அப்போ 15 + 10 = 25 m/s இடைவேகத்தோடு தான் இது இப்போ போகும் வீசப்படு. சரி, இப்போ இதில் வேர்டிக்கல் கம்போனண்ட் எவ்வளோண்டு கேள்வி. வேர்டிக்கல் கம்போனண்ட்டை வேலை என்ன பிள்ளை, இந்த 5 m கவர் பண்ணுறது. சரிதானே? ரைட், குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இந்த 5 m கவர் பண்ணுறது. அப்படி கவர் பண்ணும்போது இவர்கிட்ட இந்த வேர்டிக்கல் கம்போனன்ட் ஃபுல்லாக இல்லாமல் போயிடுது. இந்த இடத்துக்கு வந்திருந்தானே ஜீரோவாகி, அப்போ அதுதான் இந்த இடத்துல இவர் இருக்கிற வைக்காமல். அப்போ நாங்கள் இந்த இடத்துல டைம் தெரியாததுனால டைமை பற்றி நான் கன்சிடர் பண்ணாத ஹைட் தெரியுமென்ற அதை மட்டும் வச்சுக்கொண்டு செய்யக்கூடிய ஒரு ஃபேமிலி ஒரு ஒரு ஈக்குவேஷன் அதை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் வியை கண்டுபிடிக்கும் விஒய். சரி, அப்போ விஒய்யை கண்டுபிடிக்கிறதுக்கு v² = u² + 2as நாங்கள் யூஸ் பண்ணினால் v² ஃபைனல் வெலோசிட்டி டொப்புக்கு போனோட ஃபைனல் வெலோசிட்டி 0. ஈக்குவேஷனை மேலுக்கு யூஸ் பண்ணும், u² (vy²) - 2 × 10 × s எவ்வளவு 5 m. சரி, வீரஞ்சி 10 vy = 10 m/s. அப்போ இது 10 m/s வீசப்பட்டிருக்குது, மேலே போயிருக்கு. அடுத்த கேள்வி, எவ்வளவு நேரத்தில் இது இதை கடந்திருக்கும்ன்றது. ரைட், இந்த 10 m/s இதை ப்ரொஜெக்ட் பண்ணுற நேரத்தில் எவ்வளவு டைம் எடுத்திருக்கும் இது டொப்பை அடைகிறதுக்குன்றதை பார்ப்போம்.
அப்ப v is equal to u plus at ல சரி மேல் நோக்கி ஈக்குவேஷன் யூஸ் பண்ண போறோம் ஃபைனல் வெலோசிட்டி 0 இனிஷியல் வெலோசிட்டி 10 minus 10 t என்றால் t is equal to 1 செகண்ட்ல இவர் டொப் அடங்கி இருக்கிறார் என்ற அர்த்தம் சரி எவ்வளவு தூரத்துல இருந்து இது வீசிருக்கும் சரி பாருங்க புள்ளைகள் இந்த இடத்துல இருந்து வீச போக போகுல சரிதானே 1 செகண்ட்ல இது போய் அதுக்குள்ள உலந்திருக்கு சரி அப்ப 1 செகண்ட்ல இது போய் அதுக்குள்ள உலந்திருக்குன்னு சொல்லி சொன்னால் இவ்வளவு வெலோசிட்டியோட ரைட் அந்த 1 செகண்ட்க்கு அது 1 செகண்ட்க்கு அந்த பந்து என்ன செஞ்சிருக்கு இந்த பாயிண்ட்ல இருந்து டிராவல் பண்ணி சரிதானே அப்ப அவ்வளவு தூரத்துல இருந்து வீசி இருக்கும் ரைட் அப்ப இந்த இடத்துல இந்த s எவ்வளவு அந்த தூரத்துல இருந்து நாம வீசி இருக்கும் அப்ப s is equal to ut ஹாரிசோண்டல் காம்போனென்ட் வெச்சு கொண்டு செய்யும் ut ஐ வெச்சு கொண்டு செஞ்சா u வந்து பந்துக்கு இப்ப 25 15 இல்ல 25 மொத்த வெலோசிட்டி அதுக்கு கிடையாக 25 இருக்கு தர ஒரு செகண்ட் 25 மீட்டர் தூரத்துல இருந்து வீச வேண்டி இருந்து சரியான பிள்ளை அதான் இந்த கேள்வி டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க பாரக்கல்லாஹு ஃபீக்கும் ஜஸாக்கும் அல்லாஹு ஃபீக்கும்